பிரதமர் மோடி காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். நெல்லை சென்னை வந்தே பாரத் ரயில் 24ஆம் தேதி முதல் இயக்கம். சென்னை நெல்லை வந்தே பாரத் ரயில் 8 பெட்டிகளை கொண்டிருக்கும். வந்தே பாரத் ரயிலில் ஒரே நேரத்தில் மொத்தம் 552 பயணிகள் பயணிக்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மெசேஜ் ஃப்ரம் ரயில்வே போர்ட்லேருந்து மெசேஜ் வந்திருக்க, டென்டேட்டிவ்லி 24 இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மன் கி பாத் பண்ணினதுக்கப்புறம் 9 வந்தே பாரத் ஆல் ஓவர் இந்தியன் ரயில்வேஸ் இனாகிரேட் பண்ண போகிறார். அந்த 9 வந்தே பாரத்தில் ஒரு வந்தே பாரத் வில் பி திருநெல்வேலி டு சென்னை. அந்த வந்தே பாரத்தும் அதில் இனாகிரேஷன் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அந்த வந்தே பாரத் இனாகிரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம சைட் லொக்கேஷனை ஃபைனலைஸ் பண்ணி ரயில்வே போர்ட் சொல்லணும். அதுக்கப்புறம் அவ தே வில் டேக் அ கால் எத்தனை மணிக்கு என்ன பண்ணணும், எவ்வளோ பேரை கூப்பிடணும். ஏன்னா அவர் விசியில் பண்ணுவார், வீடியோ கான்ஃபரன்சிங் வழியாக ஃப்ளாக் ஆஃப் பண்ணுவார் அப்படின்னு பேச்சு இருக்குது. பாக்கி அதை சைட்டெல்லாம் பார்க்கறதுக்கு வந்துடும். அதெல்லாம் இன்னும் வரல, அதெல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் நம்மளுக்கு இன்னும் இன்டிமேட் பண்ணோம். இப்போதைக்கு நேற்றுக்கு ராத்திரி தான் இதை டிஸ்கஸ் ஆயிருக்கு. இப்போ உடனே நம்ம வந்து சைட்டை பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். அதுக்கப்புறம் அவளுக்கு இன்டிமேட் பண்ணி போக போக இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவோம். பேஷண்ட் திருநெல்வேலியில் தான் பண்ணுவோம். டைம் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை, பட் மன் கி பாத் நார்மலி அவர் 11:30 பண்ணுறார். மன் கி பாத் அப்புறம் பண்ணுறாருன்னா ஒரு 12:30 இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து இங்கே ஒரு ட்ரெயின் பண்ணுறா, இன்னொரு ட்ரெயின் வந்து தமிழ்நாட்டில் இல்லை சதர்ன் ரயில்வேல இங்கே ஒரு ட்ரெயின் பண்ணுறா, இன்னொரு ட்ரெயின் வந்து காசர்கோட்லேருந்து திருவேந்திரம் பண்ணுறா, மூணாவது வந்து சென்னையிலேருந்து விஜயவாடா பண்ணுறான். மூணு ட்ரெயின் இந்த ஏரியா சதர்ன் ரயில்வே சவுத் சென்ட்ரல் ரயில்வேல இருக்குது. டிக்கெட் ஃபேர் எப்படி? டிக்கெட் ஃபேர் எல்லாம் அது வந்தே பாரத் இன்னும் நோட்டிஃபை பண்ணல. நோட்டிஃபை பண்ணுவோம். இப்போதைக்கு 8 கோச் ட்ரெயின் வருது. அதுக்கப்புறம் பிளான் பண்ணாக்கா கூட்டம் நிறைய இருந்ததுன்னா மேபி தே மே இன்க்ரீஸ் தி நம்பர் ஆஃப் கோச்சஸ். இது வந்தே பாரத் ஆல் ஓவர் இந்தியன் ரயில்வே மோஸ்ட்லி 8 கோச் தான் முதல்ல இனாக்ரேட் பண்ணுறோம். இப்போதைக்கு இதுக்கு ஸ்டாப்பேஜ் வந்து திருநெல்வேலி, எங்கள் டிவிஷனில் திருநெல்வேலி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், அதுக்கப்புறம் திருச்சியில் நிற்போம். திருச்சிக்கு அப்புறம் இன்னும் 2-3 இடத்துல நிற்கிறது பிஃபோர் இட் ரீச்சஸ் சென்னை. மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் செக் பண்ணியாச்சு. மெயின்டெனன்ஸ் ஃபெசிலிட்டிஸில் ஓஹெச்சி போடுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஓஹெச்சி போட்டு அதுக்கு ஐசோலேஷன் கொடுத்தாச்சு, அதை சார்ஜ் பண்ணியாச்சு, அதை டெஸ்ட் பண்ணியிருக்கோம். மேக்வாலி ரயில்வே ஸ்டேஷன் பிளான் வந்து இப்போதைக்கு கன்சல்டன்ட்டுக்கு கொடுத்துருக்கோம் ஃபார் மேக்கிங் மாஸ்டர் பிளான். அந்த மாஸ்டர் பிளானில் எங்கெங்கே என்னென்ன பேசஞ்சர் அமினிட்டிஸ் போடுவா, எவ்வளோ லிஃப்ட் போடுவா, எஸ்கலேட்டர் போடுவா, எவ்வளோ பெரிய எஃப்ஓபி போடுவா, அதெல்லாம் அவள் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு ரோட் அப்ரோச் எப்படி மெயின் ரோட்லேருந்து இங்கே வருவா, எப்படி வெளியில் போவா, எந்த இடத்துல பார்க்கிங் பண்ணுவா, என்ன டாய்லெட்ஸ் எல்லாம் எங்கே கொடுக்கணும், பாத்ரூம்ஸ் எங்கே கொடுக்கணும், வெயிட்டிங் ரூம்ஸ் எல்லாம் அந்த மாஸ்டர் பிளான் ப்ரிப்பரேஷனில் இருக்குது. அந்த கன்சல்டன்ட் மாஸ்டர் பிளான் சப்மிட் பண்ணிவிட்டு அது அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரயில்வே போர்ட் வில் பி ஆஸ்ட் டு ஃபைனல் டெண்டர் பண்ணுறதுக்கு ஃபார் ரீடெவலப்மெண்ட். இப்போ மதுரை ராமேஸ்வரம் ரீடெவலப்மெண்ட் நடந்துட்டுருக்கு, அந்த மாதிரி அதுக்கப்புறம் திருநெல்வேலிக்கு கான்ட்ராக்ட் கால் பண்ணுவாங்க. அது இப்போ மாஸ்டர் பிளான் அப்ரூவ் ஆகிறது வரைக்கும் ஒன்றும் சொல்ல முடியாது. பட்ஜெட் வரைக்கும் மாஸ்டர் பிளான் ஃபைனலி ஃபைனலைஸ் ஆகணும். இந்த வேலையெல்லாம் பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம பட்ஜெட் ஃபைனல் பண்ண முடியும் எவ்வளோக்கு எஸ்டிமேட் ஆகும்.